நியூஸ் பேப்பர் ரீடிங் இது வந்து நிறைய பேர் கேட்கறது. ஏன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்ல நமக்கு முக்கியமான சேலஞ்சு ஒன்று இருக்கு, அது என்னன்னா கம்மியான நேரத்தில் நியூஸ் பேப்பர் படிக்கிறது. நம்ம நிறைய நேரம் நியூஸ் பேப்பர்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம படிக்கிற நேரம் வந்து கம்மியாயிரும். அப்போ எப்படி ஷார்ட் டைம்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரு மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. அது என்னன்னா ஒரு 6 மாதம் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான். ஒரு 6 மாதமோ ஒரு 4 மாதமோ நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டீங்கன்னா, ஏன் இதை சொல்கிறேன்னா நியூஸ் பேப்பரில் வந்து டெய்லி புது நியூஸ் வரதே இல்லை. நீங்கள் ரெகுலராக படிச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். டெய்லி புது நியூஸ் அவங்களால எழுத முடியாது. எங்கேருந்து எழுதுறது? இருக்கிற நியூஸை தான் திரும்ப திரும்ப எழுதி ஆகணும். ஒன்று இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் அவங்க வந்து வாடை பற்றி எழுதி ஆகணும், இல்லை பிரிக்ஸை பற்றி எழுதி ஆகணும், இல்லை வந்து என்ன சார்க்கை பற்றி எழுதி ஆகணும், இல்லைனா ரஷ்யன் யூக்ரைன் கான்ஃப்ளிக்ட், ஏதோ சம்திங். அதுதான் அவங்க திரும்ப திரும்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்க்கு ஒரு காலம் இருக்குது, வேர்ல்டுன்னு ஒரு காலம் இருக்கா, திரும்ப திரும்ப அதை தான் எழுதியாகும். நீங்கள் எக்கனாமிக்ஸ் காலம் எடுத்து படிச்சிங்கன்னா ஒன்று இன்ஃப்ளேஷன் பற்றி எழுதியிருப்பாங்க, அல்லது வந்து க்ரோத் ரேட் பற்றி எழுதியிருப்பாங்க, இல்லைனா சில பேங்க்ஸுடைய நெட் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி எழுதியிருப்பாங்க, சிபிஐ பற்றி எழுதுவாங்க. அதெல்லாம் மாசு ஒரு தான் வரும். இந்த மாதிரி வேற தான் உருப்படியான ஆர்டிகல்ஸ், உருப்படியான சாரி நல்ல ஆர்டிகல்ஸ் நீங்கள் திரும்ப புதுசாக படிக்கிற ஆர்டிகல்ஸ் வரும். ஓகேவா? மீதி எல்லாமே பழைய ஆர்டிகல்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கீங்கன்னா இங்கே தான் ஒரிஜினலான டிசிப்ளின் தேவைப்படுது. ஓகேங்களா? டிசிப்ளின்னா ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க் செய்யுது தான் டிசிப்ளின். இந்த யூபிஎஸ்சி சில டிசிப்ளின் உங்ககிட்ட மேண்டேட் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொன்னாலும் இதுதான் அது. கன்சிஸ்டண்ட்டாக சில வேலைகள் நம்ம செஞ்சாகணும், அதில் ஒன்று தான் இது. நீங்கள் ஒரு 6 மாதம் தொடர்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இப்போ திடீர்னு நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, அந்த நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்கன்னு வைங்க, ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அந்த இஷ்யூ என்னென்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படின்னா தான் நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை ஒழுங்காக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். சம் இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூனா சம் ஹேப்பனிங்ஸ், ஏதோ ஒன்று நடக்குது, இது புரோலாங்காக நடந்துட்டு இருக்கும், அல்லது ஒன்று புதுசாக நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. புரோலாங்காக நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் குறைஞ்சபட்சமாக தெரிஞ்சிடணும். அப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, கம்மியான நேரத்தை எப்படி படிக்கிறது, இன்னும் அந்த மேட்டருக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுதான் கன்சிஸ்டன்சி தான். சின்ஸ் ஏற்கனவே நம்ம விஷயம் தெரிஞ்சதுனால தெரிஞ்ச விஷயம் திரும்ப திரும்ப நம்ம ஃபுல் டைம் அதே வேகத்தில் படிக்க மாட்டோம். இதுதானே தெரியும் தள்ளு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரில. ஏன்னா நான் நீங்கள் வந்து எடிட்டோரியல்ஸ் எடுத்து படிச்சிட்டீங்க அல்லது ஒப்பீனியன்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நிறைய டைம் எடுத்துரும். அப்படின்னாலும் ஒப்பீனியன்ஸையும் நீங்கள் ரெகுலராக படிக்கிறால தான் உங்களுக்கு கம்மியாகும். ஒரு 1.5 மணி நேரத்தில் படிக்கலாம். நீங்கள் 12 மணி நேரம் படிப்பீங்கன்னு வைங்களா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் தாராளமாக நியூஸ் பேப்பர் ஒதுக்கலாம். நீங்கள் 10 மணி நேரம் மற்ற இன்ஃபர்மேஷன் படிங்க, 2 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க, இல்லை 1.5 மணி நேரம் நியூஸ் பேப்பர் படிங்க, அது நீங்கள் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நோட் மேக்கும் பண்ணும், அதில் 1.5 மணி நேரம் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு 1.5 மணி நேரம் நீங்கள் நோட்ஸ் எடுங்க, உங்களோட சொந்த நோட்ஸ் தான் எழுதணும். ஓகேங்களா? அவன் சொல்லியிருந்தால் அந்த வார்த்தையை போட்டு எழுதிவிடுது. அதனால் மேக்னானிமிட்டி அப்படின்னு எதாவது இது வரலாம் தவிர நம்ம என்ன நம்ம வேர்ட்ஸ் அதை போட்டு நம்ம எழுதணும். அதுக்கு ஒரு 1/2 hour தேவைப்படும். டீசெண்டான நோட்ஸ், நமக்கு புரியிற மாதிரியான நோட்ஸ் அதை எடுத்து எழுதுறதுக்கு நமக்கு 1.5 மணி நேரம் குறைஞ்சபட்சம் தேவைப்படும். 2 மணி நேரம் தாராளமாக நீங்கள் கொடுங்க. ஓகேவா? தப்பு கிடையாது. ஏன்னா உங்களை கேள்வி அங்கேருந்து தான் கேட்கவே போகிறாங்க. மெயின்ஸில் டைனமிக் பார்ட்டில் நியூஸ் பேப்பரில் இருந்து தான் கேள்வி வரும். நீங்கள் எவ்வளோ தான் புக்கை திருப்பி திருப்பி படித்தாலும், எந்த புக்கை நீங்கள் எத்தனை தடவை படித்தாலும், அவங்க மெயின்ஸ்லேருந்து அப்ளிகேஷன் ஒரியண்டடாக தான் சில டாபிக்ஸ் கேட்பாங்க. அந்த டாபிக்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ நீங்கள் 1/2 hour நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? யோஜனா குருக்ஷேத்ரா படிக்கணுமா, இல்லை எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கெலாம் வந்து ஒரு பதில் தான், எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும் படிங்க. உங்களுக்கு எந்த நியூஸ் பேப்பர் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த நியூஸ் பேப்பர் படிங்க. சில பேருக்கு வந்து எனக்கு இந்த நியூஸுக்கு பின்னாடி இந்த நியூஸ் வந்தால் தான் பிடிக்கும், தாராளமாக வந்து நியூஸ் பேப்பர் படிங்க. நான் வந்து எக்கனாமிக்ஸ்லேயே ஊர்ல நியூஸ் பேப்பர் படிப்பேன் படிங்க, இல்லை வந்து சாதாரணமான நியூஸ் பேப்பர் தினமணி படிக்க போகிறேன்னு சொல்லாதீங்க. அதுக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அதுதான் முக்கியம். நீங்கள் படிக்கிற நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடையாதா, உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கிடையாதா, அதுதான் ரெக்வயர். அதை மீட் அவுட் பண்ணுற எந்த மேகசினோ எந்த நியூஸ் பேப்பரும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ண டைமில் கிடைக்கணும். நிறைய நேரம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அது பெஸ்ட். அல்லது நீங்கள் வந்து நான் 1/2 hour தான் படிப்பேன், ஆனால் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக படிச்சிட்டேன், ஆனால் யூஸ் ஆகாத நியூஸ் பேப்பர் படித்தேன், அதனாலும் பெஸ்ட் தான். ஓகேவா? இது வந்து இந்த எந்த சாய்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பருங்கிறது வந்து நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேங்களா? அது வந்து யாரும் மேனேஜ் பண்ண தேவையில்ல, நீங்களும் அதை எதுவும் எடுத்துக்கல. பட் நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா நியாயமாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி வந்து நான் வந்து மெயின்ஸ் ஆன்சரோட எப்படி லிங்க் பண்ணுறது, நான் இன்றைக்கி தான் நோட்ஸ் எடுக்க போகிறேன், எப்படி வந்து அது எனக்கு வந்து மெயின்ஸ் யூஸ் ஆகும்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முக்கியமான விஷயம் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட்டோட மேகசின்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதில் அதிக நேரம் கொடுத்துருக்கப்பட்டது என்னென்னா பேக்ரவுண்ட் டேட்டா தான் இருக்கும். இது வந்து
ஒரு சேலஞ்சும் கூட, அதே சமயம் ஒரு தொல்லையும் கூட. உதாரணத்துக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி படிக்கிறேன், நான் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து சார்க்கு பற்றி படிக்கிறேன்னு வச்சுக்கோம். சார் கூட பேக்ரவுண்ட் டேட்டாவே எனக்கு தெரியாது. சார்க்கில் சார்க்கு மாநாடு வந்து இன்னும் நடக்கலை, சார்க்கு மாநாடு நடக்குமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நியூஸ் வந்துருக்கு. சார்க்குனா என்னென்ன தெரியாது, யார் அதில் இருக்காங்க, இதுக்கெல்லாம் போயிட்டு நான் நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே போயிட்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கணுமா, அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட் வந்து ஒரு மேக்சின் போடுவாங்க மாதம் மாதம், எங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க எல்லா கொஸ்டின் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்டியூட்டும் மாதம் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க. அதில் அவங்க சார்க்கை பற்றி எழுதியிருந்தாங்கன்னு வச்சுங்க, நம்ம படித்த கரண்ட் அஃபேர்ஸு ரெண்டே லைன் தான் எழுதியிருப்பாங்க, சார்க்கை பற்றி ரெண்டு பேஜ் எழுதியிருப்பாங்க. நீங்கள் சார்க்கை பற்றி இன்டர்நெட்டில் போய் தேடி படிக்க தேவையில்லை, ஓகேவா, இல்லை வந்து வேறு யார்கிட்ட நோட்ஸ் எடுத்து படிக்க தேவையில்லை. மாறா அந்த பேக்ரவுண்ட் டேட்டா அந்த இன்ஸ்டியூட் வந்து எந்த இன்ஸ்டியூட் இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் படிச்சிங்க. அதுதான் ஆர்என்டி டீம்னு ஒன்று வேலை செய்யுது, ஒரு ஒரு இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் பழைய இன்ஸ்டியூட்டோட பழைய மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் எடுத்துங்க, ஓகேவா, அதில் பேக்ரவுண்ட் டேட்டா இருக்கும், நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி படிச்சிங்க, வேறு எங்கேயும் போய் தேட வேணாம், ஓகேவா. இந்த பேக்ரவுண்ட் டேட்டா கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரிஜினலான ப்ராப்ளம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் விஷயம், புதிய விஷயம் மட்டும்தான் க்வெஷ்சன் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய விஷயத்த போன வருஷத்துடைய எக்கனாமிக் சர்வே பற்றி அவங்க கேட்கறது வேலையே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து எக்கனாமிக் சர்வே பற்றின பேக்ரவுண்ட் டேட்டா ஃபுல்லாக, இது வந்து அந்த ஆஃபீஸ் வெளியிடுது, இன்னார் எழுதுறாங்க, இத்தனை சிலபஸ் இத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸே கிடையாது. நம்மளை மெயின்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன கேட்பாங்க, அதுலேருந்து ஒரு சாப்டரில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டீல் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் எதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுனா, நாட் பேக்ரவுண்ட் டேட்டா, அப்போ என்ன சுச்சுவேஷனில் என்ன பிரச்சனை இருக்குது, அப்போ என்ன போய்கிட்டு இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து 12% ரைஸ் ஆயிடுச்சு, 14% ரைஸ், அதுதான் பிரச்சனைனா, அதான் பற்றி பேசணும். இன்ஃப்ளேஷனுடைய பேக்ரவுண்ட் டேட்டா பற்றி பேசுறதுல யூஸ் இல்லை. இன்ஃப்ளேஷன் யார் வெளியிடுறாங்க, இல்லை இன்ஃப்ளேஷனுடைய யார் கண்டெயின் பண்ணுறாங்க, அதெல்லாம் பின்னாடி தான், அது உங்களுக்கு தேவை தான். பட் கரண்டான சுச்சுவேஷன் என்ன, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, எதுக்கு மானிட்டரி பாலிசி வந்து மானிட்டரி கமிட்டி வந்து அத்தனை தடவை கூடுறாங்க, இவ்வளோ மேண்டேட் இருக்கும்போது, இந்த மாதிரி கேள்விகள் தான் நம்மளை கேட்பாங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் லிங்கேஜில் தேவையானது இதுதான். நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் அன்னைக்கான ஆன்சர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்சர்ஸை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அந்த சுச்சுவேஷன் என்ன, கரண்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு நாளும் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க, ஓகேவா. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் வந்து நியூஸ் பேப்பர் படி இன்னொன்று நீங்கள் ஞாபகப்படுத்தும் நோட் மேக்கிங்கில் ஒரு விஷயம் விட்டுட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது, ஓகேவா. இது வந்து நான் ஃபாலோ பண்ணது, அது நீங்கள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறதுனா பண்ணிங்க, ஓகேவா, அது நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, மிஸ் பண்ணிட்டேனா. ஆ, எப்போவுமே ஆப்ஷனல் ஆப்ஷனலுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா எந்த ஆப்ஷனல் பேப்பர்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் கொஸ்டின் கேட்கதே இல்லை. நான் வந்து சோஷியாலஜி ஆப்ஷனலாம், ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. செகண்ட் பேப்பர்லேருந்து கரண்ட் ட்ரெண்டில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது சொல்லுங்கள், இல்லை வந்து புதுசாக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் போட்டுருக்காங்களே அதனால் வந்து இந்த மாதிரியான சொசைட்டல் சேஞ்ச் என்ன மாதிரி ஏற்படும், அப்படி ஏதோ ஒன்று கேட்பாங்க. அப்போ எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்போ நியூஸ் பேப்பரில் நம்ம ஆப்ஷனலுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டிகல்ஸ் வரும், அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு நோட் போடுங்க, ஓகேவா, ஆப்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டுன்னு ஒன்று போடுங்க, ஓகேவா, அது தனியாக போட்டு எழுதுங்க, அது எழுதுங்க. அப்போ தான் நம்ம ஆப்ஷனல் ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோனே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாகிரபி ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாகிரபி ஆப்ஷன் ஜாகிரபியோடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ்க்கு படிப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆப்ஷனல் ஸ்பெசிஃபிக்காக எப்படி எழுதுவீங்க, இப்போ நான் ஜாகிரபி எப்படி அப்ரோச் பண்ணணும், அப்படியே ஒரு ஜாகிரபி ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்ணால் பேப்பர் திருத்தவங்க எப்படி மார்க் போடுவாங்க. ஸோ நாம் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸோ ஸ்டாட்டிக் சிலபஸோ தனியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா, அப்போ அதே இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கணும் தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. அதுக்கு நீங்கள் தனியாக அதை நீங்கள் உங்களுடைய எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸும் போட்டு எலாபரேட்டாக உங்கள் நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போட்டு எழுத மாட்டாங்க, நியூஸ் பேப்பர் எழுதுவாங்க, மேபி எழுதலாம், பட் சம்டைம்ஸ் அவங்க விட்டுருவாங்க. நார்மலாக ஒரு ஜிஎஸ் ஆன்சர் மாதிரி கூட அவங்க எழுதிருக்கலாம். நான் அதை நோட் மேக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், நான் ஒரு ஜிஎஸ் எழுதுற மாதிரி தான் அதை எழுதுவேன். பட் ஒரு ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு தேவையான விதத்தில் அதை மாற்றி வைக்கணும். அதே போல் இப்போது ஒரு ஜியோகிராஃபி ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோமே, சம் டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோம், இல்லை ஹியூமன் ஜியோகிராஃபி சம்மந்தமாக சம்திங் ஏதோ ஒரு பொருள், இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து ஒரு புதுசாக ஒரு மெட்டல் ஒன்று கிடச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் போட்டாங்க. அப்போ அந்த கொஸ்டின் வந்து எனக்கு யூஸ் இல்லை, பட் ஒரு ஜியோகிராஃபி ஆப்ஷன் சொல்லி அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். ஒரு சம் இந்த மினரல் சம்மந்தமாக நீங்கள் வந்து இந்தியாவில் கிடைக்கிற ரீஜன்ஸை மேப் பண்ணிங்கன்னு ஒரு கொஸ்டின் வந்தால் அவங்க எப்படி பின் பாயிண்டாக நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி அது ஒரு ஆப்ஷன் சொல்லி எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. நீங்கள் உங்கள் ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணு போட்டுவீங்க, அப்போ உங்களை எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதில் தான் நம்மளை கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம் ஆல உங்களை என்ன கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் நோட் மேக்கிங்கில் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி வைக்கணும், ஓகேவா. அடுத்து இந்த நோட் மேக்கிங்கில் இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாலே தெரியும் இதை வந்து ஃபிலிம்ஸுக்கு தான் கேட்க முடியும்னு இருக்கும், சில கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் தான் கேட்க முடியும்னு இருக்கும்.
உங்களால் முடிஞ்சால் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் தனியாகவும் கான்செப்சுவல் கண்டென்ட்ஸ் தனியாகவும் எழுதி வைங்க. முடிஞ்சால் நிறைய எழுதுறதுனால தப்பு இல்லை, ஓகேவா? சம்டைம்ஸ் அது சில பேர் பிடிக்காது, சில பேர் பிடிக்கும். உங்களால் முடிஞ்சால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஃபேக்சுவலான கண்டென்ட்ஸை தனியாக எழுதி வைங்க. ஏன்னா இது ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா நாம் ஒரு சிந்திக்க வேண்டிய நேரத்தில் வந்து மனப்பாடம் பண்ணுறதும் மனப்பாடம் பண்ண வேண்டிய சிந்திக்கிறதும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நான் தனியாக படிச்சுக்கோ, இது தனியாக படிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லைன் நோட்ஸ் தான் எழுதியிருப்பேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பக்கம் எஸ்ஏ மாதிரி எழுதி வச்சுருப்பேன். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நோட் மேக்கிங்கில் அந்த மாதிரி பிரித்து நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பயன்படணும். அதுதான் அடிப்படையானது. நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் நீங்கள் படிக்கிறது உங்களுடைய மார்க் எடுக்கிறதுக்கு பயன்படணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய ட்ரையல் அண்ட் எரர்ல நான் பண்ணி வச்சதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இதில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிங்க. பட் இது வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிவைஸ் பண்ணும்போது செம்ம ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நான் வந்து ஃபெப்ரவரிக்கும் வந்து மெயின்ஸ் படிக்கிறேன்னு வச்சுங்க, மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் ப்ரிலிம்ஸ் படிச்சாகணும், அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணி ஆகணும். இதை நான் போய் தேடி இருந்தேன்னு வச்சிங்களேன் கடுப்பாயிரும். உதாரணத்துக்கு பிடிஎஸ் வச்சு ஒரு கொஸ்டின் பெருசாக ஒன்று எழுதி வச்சிருக்கேன்னு வைங்களேன், அதை நான் உட்காந்து படித்து டென்ஷன் ஆயிரும். மாறா ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருந்துன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு இந்த வருஷம் இந்தியா வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணதில் நம்பர் ஒன்னாக வந்திருக்கு, வீட்டு வந்து 500 டன் இன்க்ரீஸ் பண்ணதுனால உலகத்தில் ரெண்டாவது இடத்துல வந்து முதல் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சும்மா ஒரு லைன் எழுதி வச்சிங்கன்னா அதை படிச்சிங்கனாலே நீங்கள் ப்ரிலிம்ஸில் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது ஈஸியாக பிக் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் உங்கள் நோட்ஸில் இருக்கும். நீங்கள் சிந்திக்கிறதே உங்களுக்கு நேரம் தேவைப்படாது, அப்படியே ஓ இது இதான் நான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் போட்டு வர வேண்டியதான். ஸோ உங்களால் முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணிங்க, ஓகேவா? இது வந்து நமக்கு நேரமே கிடைக்காத ஒரு பார்ட். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க நேரம் கிடைக்கும், அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நேரமே கிடைக்காது. ஏன்னா அப்போ தான் நம்ம குவாலிட்டி வந்து பயமாக படித்து அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து எக்கனாமிக்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இருக்கும். எப்படி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணுறது? இது ஒரு தலைவலியான விஷயம். எப்படின்னா நமக்கு வந்து ஒரு 16 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? இன்ஸ்டியூட்லலாம் நமக்கு வந்து ஒரு மாதம் கரண்ட் அஃபேர்ஸை புதுசாக படிக்கிறதுக்கு 2-4 மினிமம் எடுக்கும். ஏன்னா ஒரு 100 பக்கத்து கரண்ட் அஃபேர்ஸ் அடித்து வச்சுருப்பாங்க. நம்ம ஒழுங்காக படிக்கணும், அதில் வந்து நோட்ஸ் எடுக்கணும்னா 2-4 எடுக்கும். சரி, சில பேர் வந்து என்ன மாதிரி ஆளுங்கலாம் வந்து ப்ரிலிம்ஸுக்கு 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணலான்றதுல 1 மாதம் 16 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்குது, 15x2=30 அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அந்தமாதிரி யாராவது இருக்கீங்களா கை தூக்கம் பார்ப்போம். பரவாயில்ல, தெளிவான ஆளாக இருக்கீங்க, குட். அந்தமாதிரி பண்ணாதீங்க, நீங்களா மாத்தீங்க. ஏன்னா அந்த 1 மாதம் கழிச்சுக்கு வரவே வராது, எக்ஸாம் முடிச்சாலும் வராது அது, சரிங்களா? சரி, இந்த ரிவிஷன் எப்படி பண்ணுறது? இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயம் நான் அந்த நியூஸ் பேப்பர் ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, நியூஸ் பேப்பர் தான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முன்னாடி நான் மேகசின்ஸ் ஃபாலோ பண்ணேன். அந்த ஸ்பிளிட் அப் டெஸ்ட் அப்போ நான் நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணேன். பட் ஸ்பிளிட் அப் டெஸ்ட் அப்போ என்ன ஒரு பிரச்சனை, அவங்க நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்கறத விட மேகசின்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. இன்ஸ்டியூட்ல ஜென்ரலாக எந்த இன்ஸ்டியூட் வேணும் அதுக்கு நம்ம போய் விட்டுறக்கூடாது, நான் பரவாயில்ல போய் தொலைதான் விட்டுற வேண்டியதான். பட் எக்ஸாம் அப்போ வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு மந்த்லி மேகசின் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும், அதனால் அதை ஃபாலோ பண்ணுறது. சரி, இப்போ இந்த ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து வீக்லி ரிவிஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மந்த்லி ரிவிஷன். இது எதுக்கு தேவைப்படும்னா, யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அவங்க தான் தேவைப்படும். ஏன்னா இது பேரே ரிவிஷன் தான். நான் வந்து மாதம் முடிஞ்சால் தான் படிப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வேலை ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கு, அது ரிவிஷன் வேலை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சொன்னலை, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எலாபரேட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். தனித்தனியாக நீங்கள் நோட்ஸ் போடணும், ஸ்டாட்டிக் பாட்டுக்கு நோட்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கரண்ட் அதான் டைனமிக் பாட்டு நீங்கள் நோட்ஸ் போடுறீங்க, அதில் வந்து கான்செப்சுவல் பாட்டு அல்லது என்ன அது இன்னொன்று ஃபேக்சுவல் பாட், குட், ஃபேக்சுவல் பாட்டு இன்னொன்று. இதுக்கெல்லாம் வந்து நாம் என்ன பண்ணோம், தனித்தனியாக நோட்ஸ் போட்டுருவோம். இந்த மாதிரி நோட் போடவங்க தான் என்ன பண்ணோம், ரிவைஸ் பண்ணணும். நோட்டே போடாதவங்க என்ன பண்ணோம், நோட் போடணும், ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறது, வீக்லி ரிவிஷன் என்னென்னா 6 நாள் வந்து நம்ம படித்த கரண்ட் அஃபேர்ஸை 7வது நாள் படிப்போம், ஓகேவா? அதாவது 7 நாள் படிக்கிறது தான், அதாவது 1 நாள் வந்து ரிவிஷன் ஒதுக்கிடுவோம். ஜென்ரலாக 6 டேஸ் வந்து படிக்கிறதுன்னு வச்சுக்குவோம், 1 நாள் வந்து ரிவிஷன் வச்சுக்குவோம். இதில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ரிவைஸ் பண்ணோம். இப்போ என்னென்னா வழக்கமாக இது எப்படி நான் செட் பண்ணிக்கணும்னா, 7வது நாள் வந்து நமக்கு எப்பவுமே ஸ்பிளிட் அப் டெஸ்ட் இருக்கும். காலையில் போனோன்னா 2 மணி நேரம் டெஸ்ட் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் டிஸ்கஷன் இருப்போம். 5 மணி நேரம் முடியுமா, மிச்சம் நமக்கு ஒரு 5 மணி நேரம் சும்மா தான் இருக்கும். அந்த டைமு இந்த 6 நாள் படித்து தான் ரிவைஸ் பண்ணுவோம். 7வது நாள் வந்து லீவ் தான், சண்டே ஜாலியாக லீவ் எடுத்துனா எப்போவுமே நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஒரு தியரி ஒன்று இருக்குது, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், மெஷினுக்கு ஐடில் டைம்னு ஒன்று இருக்குது. அதாவது மெஷினை வந்து நீங்கள் ஓட்டாத நேரம் பயன்படுத்தாத நேரம் ஐடில் டைம் சொன்னோம். நீங்கள் ஐடில் டைமை கூட்ட அட் பர்டிகுலர் எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த மெஷினோடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதோட பர்ஃபார்ம் அதோட பர்ஃபார்மன்ஸோட மெஷினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்.
அதில் அந்த டெப்ரிசியேஷன் நம்ம சொல்லுவோம்ல, டெப்ரிசியேஷன் கம்மியாக இருக்கும். இது மனுஷனுக்கும் பொருந்தும். உங்களுடைய டெப்ரிசியேஷன் நீங்கள் கம்மியாக இருந்தால் ஐடியல் டைம் என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஜாலியாக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆனால் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த வீக்லி ரிவிஷனில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள், ஸ்டாட்டிக் பார்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். எப்போ ஸ்டாட்டிக் பார்ட் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிசிஎம் பேட்ச்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, ரெண்டு நாள் லீவ் விட்ருவாங்க, எப்படி இருந்தாலும் அஞ்சு நாள் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நடத்தினதெல்லாம் படிப்பீங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும் ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து உங்களை அனுப்பிவிட்ட பிறகு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை தான் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் எல்லாமே நோட்ஸ் தான் எடுத்துருப்பீங்க. அது இதை நியூஸ் பேப்பரில் இருந்தாலும் சரி, மெட்டீரியல் இருந்தாலும் சரி, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு நாள் நீங்கள் எது ஸ்பெண்ட் பண்ணலான்னா, நோட்ஸை எடுத்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்டு வீக்லி ரிவிஷன். நீங்கள் வீக்லி ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் இருப்பீங்க. எந்த விஷயம் என்ன கூட படித்த நண்பரில் ஒருத்தர் வந்து ரொம்ப சூப்பராக, அவர் கரண்ட் அஃபேர்ஸில் எதை கேட்டாலும் பயங்கரமாக சொல்வார். அவர் தெரியாத கரண்ட் அஃபேர்ஸே இருக்காது, அந்த மாதிரி பயங்கரமானால அவர் எப்போவுமே வீக்லி ரிவிஷன் பண்ணிடுவார். ஓகேவா, இது மந்த்லி ரிவிஷன். மந்த்லி ரிவிஷன் என்னென்னா, 27 நாள் படிப்பு 3 நாட்கள் ரிவிஷன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ டாபிக் படித்தாலும், இன்றைக்கி வந்து என்ன 17ஆம் தேதியா, 27ஆம் தேதி எல்லாத்தையும் ஓரம் கட்டினோம். இந்த வருஷம் இந்த மாதம் 31 நாள் கரெக்டாக, 28, 29, 30, 31 அப்போ 27ஆம் தேதி ஓரம் கட்டி 29, 30, 31 இந்த 3 நாள் என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ணோம். இது வந்து மந்த்லி ரிவிஷன் சொல்லுவாங்க. இப்போ வீக்லி ரிவிஷன் பண்ணால் மந்த்லி ரிவிஷன் பண்ண வேணாமா, பண்ணணும். ஓகேவா, அப்படின்னா 4 நாள் எக்ஸ்ட்ரா வருமே, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஸ்லோ ஸ்டடி வின்ஸ் ரேஸ் தான் எப்போவுமே கதை. நம்ம அவசரமாக போட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி நமக்கு கிடைக்காது, நம்மளால் சரியாக எழுத முடியும். ஸோ மந்த்லி ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும். இது என்னன்னா, நீங்கள் 27 நாள் படித்ததை 3 நாள் ரிவைஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஞாயிற்று கம்மி சேர்ந்து வரணும் வைங்களேன், சந்தோஷம் தான். பட் சொல்கிறேன், நீங்கள் நிறைய ரிவைஸ் பண்ணீங்கன்னா, ரிவைஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு வந்து போர் அடிக்கும். ரிவைஸ் பண்ணுறதுல ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம்னு நினைப்போம். இதில் இருந்தால் நான் இன்னும் ஒரு 5 கொஸ்டின் படித்து ஒரு புக்கே முடிச்சிருப்பேன் அப்படிலாம் நமக்கு தோணும். ஆனால் கடைசி வரைக்கும் அப்படிலாம் செட் ஆகாது. நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், 10 பேஜ் படிக்க வேண்டிய இடத்துல 5 பேஜ் படித்தா தப்பு கிடையாது. 5 பேஜுமே திரும்ப கேட்டால் பதில் சொல்ல தெரியணும், அதுதான் அடிப்படையான சரியா. ஆகையால் இந்த மந்த்லி அண்ட் வீக்லி ரிவிஷன் பிளானே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸுக்கு வச்சுங்க. அப்புறம் மந்த்லி மேகசின் ஒன்று வருது இல்லை, அதை என்ன பண்ணுங்கள், சும்மா கோத்ரூ பண்ணுங்க. உங்கள் நோட்ஸோட நீங்கள் எந்தெந்த நோட்ஸ்லாம் எடுக்காமல் போட்டீங்கன்னு கவனிங்க. ஏன்னா நாம் என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர் தான் படிப்போம். மேகசின் என்ன பண்ணுவான், எல்லா பேப்பரும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சப்ஜெக்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான மேகசின் ஃபாலோ பண்ணுவாங்க. என்விரான்மெண்ட்னா அவங்க டவுன் டு எதுனா ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் டெக்னா சயின்ஸ் டைரக்ட் ஃபாலோ பண்ணோம். சோர்ஸ் சயின்ஸ் டைரக்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. சோர்ஸ் பிஏபி நிறைய, அவங்க நிறைய சோர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக நமக்கு ப்ராஃபிட் தான். நாம் எடுக்காத கரண்ட் அஃபேர்ஸை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு எடுத்து தருவாங்க. நம்ம ரிவிஷன் பிளானில் இன்ஸ்டிடியூட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, மந்த்லி மேகசின்ஸ்னு சொல்லுவாங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ். சார் அது சொல்லிடலாம் சார், பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா, இந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து என்னோடய டெக்னிக், தயவுசெய்து அதை விட்டுருங்க. அது வந்து நான் வருஷம் கஷ்டப்பட்டேன், கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, அதுதான் சொன்னேன், ஒரு அடிப்படையான தேவை என்னன்னா டிசிப்ளின். சில விஷயங்களை நம்ம அது டியூட்டி பவுண்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம கடமையாக கரெக்டாக செய்யணும். இது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, நீங்கள் கரெக்டாக செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா.